தங்களுக்கு சாதகமான ஆளுநர் என்றால் அமைதியாக இருப்பதும், தங்கள் தவறுகளை சுட்டிக்காட்டினால் ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னர் என வசனம் பேசுவதும் திமுகவின் வாடிக்கை. அந்த வரிசையில் தமிழக ஆளுநர் ரவிக்கு எதிராக களமாடி வரும் திமுகவிற்கு பேரடியாய் வந்து இறங்கியது ஒரு செய்தி. சட்டசபை சிறப்பு கூட்டத்தை கூட்டி மீண்டும் சட்ட மசோதாக்களை நிறைவேற்றி தனக்கு செக் வைக்கும் முயற்சியில் முதல்வர் ஸ்டாலின் தந்த அதிரடிக்கு சரியான பதிலடி தர கவர்னர் முடிவெடுத்துள்ளார் என்ற செய்தி பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. திமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் குறித்து வழக்கு தொடுக்க அனுமதி கேட்டு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்டோர் மனுக்கள் அளித்திருந்தனர். இந்த மனுக்களுக்கு ஒப்புதல் அளிக்க கவர்னர் தரப்பு முடிவெடுத்து உள்ளதாக தகவல் வெளியானது. இந்த தகவல் வெளியானதிலிருந்து அறிவாலய வட்டாரங்கள் நடுக்கத்தில் இருப்பதாக தெரிய வருகிறது. இது தொடர்பாக சட்ட நிபுணர்களிடம் கவர்னர் கருத்து கேட்டுள்ளதாகவும், அப்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எழுப்பிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அமைச்சர்களுக்கு எதிராக வழக்கு தொடர முகாந்திரம் உள்ளதாகவும் அவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். அத்துடன் இது தொடர்பாக அட்டர்னி ஜெனரல் வெங்கட்ரமணியின் கருத்தை அறிவதற்காக அவருடைய அலுவலகத்திற்கும் ஊழல் புகார் கோப்புகளை கவர்னர் அனுப்பி வைத்திருந்தார். டெல்லி சென்ற போது இருமுறை அட்டர்னி ஜெனரலையும் சந்தித்து பேசியுள்ளார் கவர்னர். அனுப்பிய கோப்புகளை ஆய்வு செய்த அட்டர்னி ஜெனரல் அமைச்சர்கள் மீதான புகார்கள் குறித்து சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள அனுமதி அளிக்கலாம் என பரிந்துரை செய்துள்ளதாக தெரிய வருகிறது. எனவே இந்த விஷயத்தில் கவர்னர் அதிரடி முடிவெடுத்தால் திமுக அரசிற்கு கடும் நெருக்கடி ஏற்படும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கவர்னர் ரவிக்கும் திமுக அரசுக்கும் மோதல் முற்றியுள்ள நிலையில் நேற்று முன்தினம் மாலை கல்பாக்கத்தில் நடந்த தனியார் நிகழ்ச்சியில் பங்கேற்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சென்னை வந்திருந்தார். கவர்னர் மாளிகையில் தங்கிய அவர் கவர்னர் ரவியுடன் நீண்ட நேரம் ஆலோசனை நடத்தியுள்ளார். அந்த ஆலோசனையின் போது சில வழக்கறிஞர்களும் உடனிருந்தனர். தமிழகத்தில் நிலவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து எதிர்கட்சி நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகள் உள்ளிட்டோர் மீது தொடரப்படும் வழக்குகள் குறித்தும், தமிழக எல்லை பகுதிகளில் ஊடுருவும் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் குறித்தும், கவர்னர் மாளிகை முன் பெட்ரோல் குண்டு வீசிய சம்பவம் பற்றியும் இருவரும் ஆலோசித்துள்ளனர். இந்த ஆலோசனை விவகாரமும் ஆளுங்கட்சி வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. தேர்தல் நெருங்க நெருங்க பாஜக தலைவர் அண்ணாமலை ஒருபுறம் குற்றச்சாட்டுகளை அடுக்கி வர, தற்போது சட்ட நடவடிக்கைக்கு ஆளுநர் தயாராகி வருவது அறிவாலயத்தில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. போதாக்குறைக்கு அஜித் தோவலின் வருகை திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலினின் தூக்கத்தை தொலைத்திருக்கிறது என்று பரவலாக பேசப்பட்டு வருகிறது. நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MTS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920173 9735217.